நிலங்கள் குறித்து பற்பல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்முடைய சேனலில் தொடர் காணொலிகளை பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் பூமிதான நிலம், பஞ்சமி நிலம் இதை குறித்த ஒரு விரிவாக்கத்தை கொடுத்துருந்தேன். அது சம்மந்தமாக நிறைய உறவுகள் நம்மளை தொடர்பு கொண்டு மேலும் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உயிர் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். உயிர் என்பது என்ன, அது யார் யாருக்கு எழுதலாம், யார் எழுதக்கூடாது, எப்போ செல்லுபடியாகும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இதில் பதிவேற்றம் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய உறவுகள் நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் உயிர் குறித்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக இந்த காணொலியை நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம சேனலில் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் பதிகிற புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பயணிக்கிற உறவுகள் நம்முடைய காணொலிகளை அதிக அளவில் பகிருங்க. ஏன்னா நான் ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கிறேன் அப்படின்னா என்னால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சு கொண்டே இருக்க முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், இந்த காணொலிகளை பகிருங்கள். சரி, இன்றைக்கு காணொலிகளை போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இப்போ வில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் வில் அண்ட் டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில் யார் எழுதலாம் அப்படின்னா 18 வயதிற்கு மேற்பட்ட யார் வேணாலும் எழுதலாம். இதை குறித்து ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார். என்ன கேட்டார்னா, என் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவரோட சொத்தை எங்கள் பாட்டி பேரில் எழுதி வச்சார். அப்புறம் ஒரு சில காலங்கள் போனதுக்கப்புறம் எங்கள் பாட்டி பேரில் எழுதின உயிலை ரத்து பண்ணிவிட்டு என் பேருக்கு பேருங்கிற முறையில் எனக்கு அவரோட சொத்தை உயிர் எழுதி வச்சுருக்காரு. இப்போது எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீ வாரிஸ் கிடையாது, ஸோ பழைய டாக்குமெண்ட்களை வச்சு எனக்கு தான் அந்த சொத்து சொந் உரிமை, நான் அதை வந்து எப்படி கோர்ட்டில் கேஸ் பண்ணால் எப்படி வாங்குறேன்னு பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஒரு உயிர் எழுதும்போது ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை வேண்டுமானாலும் உயிர் எழுதி கொள்ளலாம். கடைசியாக அவர் எழுதுகிற உயிர்தான் செல்லுபடியாகும். அது ஒரு உயிரோடு இருக்கும்போது எத்தனை உயிர் எழுதினாலும் அதை எப்போ வேண்டுமானாலும் அவர் திருத்தி எழுதி கொள்ளலாம். அந்த உயிர் எப்போ செல்லுபடியாகும் அப்படின்னா, அந்த உயிர் எழுதுகிற நபர் மறித்த பிற்பாடு தான் அந்த உயில் நடைமுறைக்கு வரும், செல்லும். அதனால் கடைசியாக உங்கள் பேரில் எழுதப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை, அந்த உயில் உங்களுக்கானது தான் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த உயில் உங்களுக்காக எழுதப்பட்டிருந்துச்சுன்னா நிச்சயமாக அது அந்த சொத்து வாரிசு நீங்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொன்னேன். சகோதரர் ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் இன்னொரு சகோதரர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்க மைனராக இருக்கும்போது அவங்க தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க தாத்தாவோட அதாவது வந்து அந்த பசங்களோட அம்மா பேரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு உயிரை எழுதுகிறாரு. எழுதி அவங்க அம்மா பேரில் இல்லை, அவன் ஒரு உயிரை எழுதி கார்டியன் அவங்க அம்மாவை போட்டு பாக்கி இருக்கிற மூன்று அவங்க சகோதரர்கள் மைனராக இருக்கிறனால சிறு குழந்தைகளாக இருக்கிறனால அவங்க வந்து பிற்காலத்தில் வளர்ந்து வரும் பட்சத்தில் என்னுடைய சொத்தை அவங்களுக்கு வந்து நீ பிரித்து கொடுத்துரு, அந்த சொத்துக்காக உன்னை காடியன் அப்புறம் சொல்லி அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கிறாரு. எழுதினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பிற்காலத்தில் அதெல்லாம் வந்து பசங்களுக்கு சொத்து கிடையாதுங்கிற மாதிரி அந்த தாய் பேசியிருப்பாங்க போல். அது சம்மந்தம் பேசும்போது உயில் அப்படின்னு வந்துருச்சு, கண்டிப்பாக அவர் யாருக்கு கருவில் இருக்கிற குழந்தை கூட உயில் எழுதலாம் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. அதனால் பேரங்களுக்கு விவரம் தெரியல அப்படிங்கிறனால மகப்பேரில் எழுதியிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக அதில் மகளுக்கு காடியன்கிற முறையில் ஒரு பங்கு கொடுத்துருந்தால் அந்த பங்கு அவங்க எடுத்துக்கலாம், பாக்கி இருக்கிற எல்லாமே மூணு பேரும் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம், அதான் உயிரோட சட்டம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஆலோசனைக்கு நன்றி அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் எழுதக்கூடாது அப்படின்னா, ஒரு சுயாதீனம் இல்லாமல் ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு மைண்ட் சேஞ்ச், அவர் வந்து ஒரு அன்கான்சியஸாக இருக்கிறாரு, அவர் புத்தி சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து உயில் எழுதுனா அது செல்லாது. இப்போ ஒரு உயில் எழுதப்பட்ட உயிலை வந்து நிச்சயமாக நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா
எழுதின நபர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி புத்தி இல்லாத சுவாசம் இல்லாமல் இருந்தாருங்கிறதுக்கான ஒரு ஆவணத்தை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயிலை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த உயிலை ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணலாம். அதே சமயத்தில் அதோடய நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு சாட்சியாளர்கள் வந்து நிச்சயமாக கையெழுத்துப்படணும். நம்ம உயிலை எழுதும்போது நம்ம உயிலை எழுதுவதற்கான ரெண்டு சாட்சிகள் கையில் இருக்கணும். எங்கே போய் எழுதணும்னா நிச்சயமாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் தான் அந்த உயிலை எழுதணும். அந்த உயில் வந்து நிச்சயமாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட முத்திரை குத்தப்பட்டிருக்கணும். அப்போது தான் அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை. இப்போ ஒரு உயில் வந்து நான்கு பக்கம் மூன்று பக்கம் இப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் அந்த சாட்சிகளுடைய கையெழுத்து நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. இதிலே வந்து இப்போ யார் பேரில் உயிர் எழுதி வைக்கிறா அப்படின்னா அந்த நபரை சாட்சியாக போடக்கூடாது. எப்படின்னா இப்போ எங்கள் தாத்தா எனக்கு வந்து உயிர் எழுதி வைக்கிறாங்கன்னா நான் சாட்சிங்கிற கையெழுத்து போட்டால் செல்லாது. வேறு ஒரு நபர்கள் வந்து சாட்சிங்கிற முறைமையில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த செல்லுபடி ஆகும். இந்த உயிலை ஏன் எழுதுகிறாங்க, அந்த உயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தருக்கு வந்து வாரிசே இல்லை அப்படின்னு இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் வாரிசு இல்லாமல் இருக்கும்போது இந்த சொத்தை என்னோட போயிடுச்சு அப்படின்னா இந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிருப்போது, எதுக்கு இது யாருக்காவது நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை அவருக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு யார் அபிமானப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பேரில் வந்து அந்த சொத்தை உயில் எழுதி வைக்கிறாரு. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே பிரச்சனைகள் நடக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனை நடக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைங்க மேலே தாய் தப்பன் பாசமாக இருப்பாங்க, இல்லைன்னா ஆண் பிள்ளைங்க மேலே பாசமாக இருப்பாங்க, இல்லை ஒரு என்னோடய சம்பாத்திய சொத்தை நான் வந்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு மையன்ட்டையோ மகள்கிட்டையோ சண்டை போட்டு அவர் விருப்பப்பட்ட மையனுக்கோ மகளுக்கோ அவர் எழுதி வைக்கிறதுக்கு அந்த உயிலை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உயிலை பயன்படுத்தும் போது நம்ம பாகம் அதான் வந்து சொத்தில் பாகம் கேட்டு நம்ம போக முடியாது. எவர் ஒரு பேருக்கு உயில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த உயிலானது அவருக்கு தான் சொந்தமே தவிர நம்ம மறுபடியும் வந்து பகப்பிரிவினை கேட்டோ சொத்துக்கு போய் நம்ம கேஸ் போட்டோ அதை சரியாக நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ அவர் சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்து அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து உயிர் எழுதலாம். அதே தகப்பனார் பேரில் இருக்கிற சொத்தை வந்து அவர் எழுத முடியாது. அது வந்து நம்ம பகப்பிரிவினை கேட்டு பேரன்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து நம்ம பரம்பரை சொத்து அப்படின்னா அந்த பரம்பரை சொத்தை அவர் பேருக்கு மாற்றி இருக்கணும். அந்த சொத்துக்கு அவர் தான் உடமையாளர் அப்படிங்கிற பட்சத்துக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சொத்தை அவர் யாருக்கு விருப்பப்பட்டாலும் கொடுக்கலாம். இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ உறவு முறைக்கு மட்டும்தான் அந்த உயிலை வந்து எழுதி வைக்க முடியுமா, இரத்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த உயில் யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம எழுதி கொடுக்கலாம். அந்த இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அப்புறம் யாருமே இந்த சொத்துக்கு வாரிசாரர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று ஊருக்கு நற்பணிக்காக எழுதி வைக்கிறாங்க. இப்படியும் நிறைய விஷயங்கள் வந்து உயில் எழுதி வச்சுட்டு மறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உயிலை பற்றின பற்பல சந்தேகங்கள் வந்து உறவுகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உயில் வந்து கண்டிப்பாக உயில் சம்மந்தப்பட்டமான பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு ஓவராலாக கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினை சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாகப்பிரிவினை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம அடுத்த காணொலியில் கண்டிப்பாக நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஒருத்தர் உயிர் எழுதிட்டார் அப்படின்னா அவர் மரித்ததுக்கப்புறம்தான் அந்த சொத்தை வந்து செல்லுபடி ஆகுமே தவிர அவர் உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த உயிலை மாற்றி 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 எழுதி கொள்ளலாம். வெத்து பேப்பரில் எழுதவே கூடாது, அப்படி எழுதுனா கண்டிப்பாக அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதான் முறைமை. நிச்சயமாக இந்த உயிலை பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இதை பற்றின சந்தேகங்கள் எதுவும் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். உங்களுக்கான தீர்வை முடிந்த வரைக்கும் நான் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த காணிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பர்களை விட்டுப்பொழுது உங்கள் நண்பர் வினா புரட்சி முருகேசன். நன்றி சொந்தங்களே.